ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா சில ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுதும் சரி வாழ்க்கையிலையும் சரி அவங்க ஒரு கடனை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க அந்த கடனை விட்டு வெளியே வரவே மாட்டாங்கன்னா அந்த கடன் பண்ணிட்டே இருப்பாங்க கடன் வாங்கிட்டே இருப்பாங்க ஒரு கடனை வாங்குவாங்க இன்னொரு கடனை கொடுப்பாங்க அந்த கடனை வாங்கி இங்கே ரொட்டேஷன் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொட்டேஷன்லேயே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு முடிவே இல்லாத தன்மைகள் வந்துகிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை அப்போது இதில் என்ன அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு இது இருக்கிறவங்க பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்க அவங்க அதெல்லாம் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் பட் ஒரு டாப் லெவலில் இருக்கிறவங்கலாம் வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்க என்னென்ன ரகசியங்கள் செய்கிறாங்கன்னு வெளியே சொல்கிறது இல்லை அப்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அனுபவபூர்வமான உண்மை அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா உடனே வந்து ஜோதிடர்களை அணுகி அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு தின்னந்தேரம் முடிச்சிடுறாங்க அந்த பிரச்சனைகளை முடிச்சிடும்போது அதுக்குள்ள வழிபாடுகளை செஞ்சுக்கும் பொழுது எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாதகாதிபதி நேரமோ பாதகாதிபதி புத்தியோ பாதகாதிபதி தசையோ ஆரம்பிக்க போதுனா அதுக்குள்ள வழிபாடுகளை நல்ல கற்ற ஜோதிடர்கள் வரும்பொழுது அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க அந்த விஷயத்தை செய்ய 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 என்ன ஆகிடும் அதை சில பேர் நம்பிக்கையோட பூஜைகள் செஞ்சுக்கிறாங்க சில பேர் ஹோமங்கள் செஞ்சுக்கிறாங்க சில பேர் கற்றுக்கிறாங்க அவங்கவுங்க வசதியை பொறுத்து அவங்களுக்கு பூ வைக்க முடியும்னா பூ வைக்கிறாங்க பொண்ணு வைக்க முடியும்னா பொண்ணு வைக்கிறாங்க சில ஜாதகத்தில் ரொம்ப மோசமான தன்மைகள் இருந்தது அப்படின்னா சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுறாங்கன்றது தான் உண்மை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஏன் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள்னு சொன்னேன்னா ஏன்னா இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் காப்பாற்றும் ஆனால் அது ஒரு பர்மனண்ட் ரெமெடி வேணுங்கும்போது சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நவகிரக அரசர்களே அப்போது அந்த மாதிரி நவகிரக அரசர்கள் இருக்கக்கூடிய ஏன் அரசர் அரசர்னு சொல்கிறேன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஒரு சாதாரண இருக்கிற ஆளையும் உச்சானி கொம்பில் உட்காத்தி வைப்பாங்க அதே அவங்க நினச்சிட்டாங்கன்னா மேலே இருக்கிறவங்களையும் ரோட்டுக்கு இழுத்து விட்டுருவாங்க ஸோ அந்த சக்தியை கொடுத்ததே கடவுள் தான் அதனால் அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கும்போது அதுக்குள்ள தேவதா வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுதும் அதுக்குள்ள சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வழிபாடு மூலமாக பரிகாரங்கள் செஞ்சுக்கும் பொழுது அந்த கிரக பிரீத்தி பண்ணணும் கிரக சாந்தி பண்ணக்கூடாது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு அந்த தேவதா வழிபாடை செஞ்சுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது ஒரு ஜாதக ரீதியாக சொல்லுவோமே இப்போ நம்ம எல்லாமே சொல்லுவாங்கங்க குரு பார்வை பட்டுருச்சு குரு பார்வை சூப்பர் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது சில ஜாதகத்தில் ஒரு குரு பார்வைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பார்க்கக்கூடிய இடங்கள் பார்வைக்குள்ள இடங்கள் வந்து கெட்டு போயிருதுங்கிறதும் ஒரு சில கணக்குகளும் உண்டு அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்வோமே ஆரி எட்டு பன்னெண்டு அந்த இடத்துல போய் ஒரு லக்னத்துலேருந்து நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா ஜோதிடரும் நிறைய பேர் இதை பார்க்குறதுனால சொல்கிறேன் ஆரி எட்டு பன்னெண்டு அமைப்பில் அந்த லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல போய் சுபர் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சுபரா சுபகிரகங்கள் போய் உட்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தீராத கடன் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அவங்க என்ன தான் போட்டு இதை உடைச்சாலும் சரி அதை உடைச்சாலும் சரி எனர்ஜியை உள்ளுக்குள்ளே இழுத்து கொண்டு வந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அவ்வளோதான் தான் அப்போது அதுக்கு என்ன அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ண தடுத்து தடுத்து நிறுத்தின்ண்டே இருக்கும் அந்த நிம்மதி கொடுக்காது புரிஞ்சுக்கோங்க அப்போ இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில் நம்பிக்கையே போய்டும் அவங்களுக்கு லைஃப்பில் அப்போ அது என்ன பண்ணணும் அப்போ அந்த சுயஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதை எராடிகேட் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பிரச்சனை இருக்குது அதை வேரோடு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அப்போ எடுக்கக்கூடிய முயற்சி யாரால் ஒத்தே ஒருத்தரால் பண்ண முடியும்னா சுவாமியால் மட்டும்தான் முடியும் அப்போ அதை நீங்கள் செய்யும்பொழுது பர்மனெண்ட்டாக அதை நீங்கள் செய்யும்போது ரொம்ப உக்ரமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வழிபாடுகளை ஜாஸ்தி பண்ணுங்கள் பண்ண 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 அது வந்து தாக்கத்தை குறைக்கும் அப்படி இதை நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் இதே இன்னொரு பேட்டர்ன் வச்சுப்போமே இப்போ இதே கணக்கில் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா அது சுப வீட்டில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆறு ஆறாவது வீடாவோ எட்டாவது வீடாவோ பன்னெண்டாவது வீடாவோ அந்த சுப வீடுகள்னு சில வீடுகள் உண்டு அந்த வீடாக வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க உங்கள் லக்னத்துலேருந்து கணக்கு பண்ணும்போது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடன்கள் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ அதுக்குள்ள இதுலேருந்து நான் எப்படிங்க வரலாம் சரிங்க இதெல்லாம் ரைட்டு நான் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன வீடோ அந்த வீட்டுக்குள்ள தேவதா வழிபாடை செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி அதுக்குள்ளே என்ன தசா புத்தி நடக்குதோ அதுக்குள்ள தேவதையை நீங்கள் வழிபாடு வழிபாடுகள் செஞ்சிக்க முடியுது இதெல்லாம் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட உங்களுக்கு பிடித்த போ போய் பார்த்துட்டு உங்கள் சந்தேகங்களை கேளுங்க அதை ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனாகவும் ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாகவும் கொண்டு போய் உங்களோட டவுட்ஸையும் கேட்டுக்கோங்க ஏன்னா இட்ஸ் நாட் லைக் இது ஒரு காட்லி வேர்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது இது ஒரு ரிசர்ச் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சரிங்களா அப்படிங்கும் பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ என்கிட்டலாம் வரீங்கன்னா நான் ஃப்ரீ கன்சல்டேஷன்லாம் பண்ணவே மாட்டேன் சரிங்களா ஏன் பண்ண மாட்டோம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் அப்போது நீங்கள் வரும்போது யூ கேன் டிஸ்கஸ் திங்ஸ் இல்லை இந்த மாதிரி எல்லா ஜோதிடருமே வந்து பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளானட் இருக்கே நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு நம்ம பண்ணும்பொழுது என்னென்ன பண்ணணும் இதுக்கு என்னென்ன தா இது பண்ணால் என்னென்ன கிடைக்கும் இப்படி நீங்கள் தெரிஞ்சின்னு பண்ணுங்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சின்னு பண்ணும் பொழுது எப்பொருள் யார் யார் வாய்ஸ் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதை நீங்கள் தெரிஞ்சிக்கும்பொழுது மீன் பிடிக்க கற்றுன்னு அந்த வழிபாடுகளை கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் நண்பர்களை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கும் போது என்னாகும் ஒரு இப்போ நீங்கள் அடுத்தது ஒருத்தர் கேட்கலாம் ஒருவேளை ஜோதிடராக இருக்கிறவங்கள கீழே கமெண்ட்டில் கேட்கலாம் அப்போ உடஞ்ச கையை ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் அதுதான் ஜோதிடம் மட்டும் தெரிந்தவர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் தெரிஞ்சவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா உடைந்த கை உடைந்த கை தான் ஆனால் நம்ம வாழக்கூடிய அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் ஜெயிக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கோம் இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பேர் கொத்து கொத்தாக இருக்க காலத்தில் நம்மலாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதே கடவுள் ஏதோ சாதிக்கிறதுக்காக தான் வச்சுருக்காருங்கிறதுனால தான் நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் வந்து என்ன சொல்லிவிட்டு நமக்காக பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு நமக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கலங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு போனதுக்கான தன்மை என்ன அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கற்று கொடுத்து போன வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உடைந்த கையாக இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்கன்ற மாதிரி ஒன்றுமே இல்லை ஒரு பத்து பர்சன்ட் தான் நல்லா இருக்குன்னா அந்த வழிபாடுகளை செய்யும்போது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் அப்போது மிச்ச மிச்ச கிரகங்கள் இருக்குது ஒரு கிரகங்கள் கெட்டதாக இருந்தாலும் மிச்ச கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் அது வந்து அதுக்குள்ள வழிபாடுகளை அவங்க பொழுது அந்த அந்த இதில் பண்ணிக்கும் பொழுது ஆகுதுன்னா அவங்க வெற்றி பெற்றுறாங்கன்றது தான் உண்மை சரிங்களா அப்போ பாதகாதிபதி உத்தரந்தார்னா ஒருத்தர் இருப்பார் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற சில கிரகங்கள் நல்லபடியாக இருக்கும் ஆட்சி பெற்ற சில கிரகங்கள் நல்லபடியாக இருக்கும் அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது அன்பர்களே இந்த தீராத கடனில் இருந்து நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அது மாதிரி வெற்றி பெற்றவர்கள் எத்தனையோ பேர் உண்டு அதே போல் இதோடு சேர்த்து நீங்கள் தாந்திரிக ரீதியான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை எடுத்துக்கோங்க அதே மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க இந்த கொண்டக்கடலையை ச இதெல்லாம் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு இதை உடைச்சிட்டு அதை மாவு மாதிரி அரைச்சிட்டு இதை என்ன பண்ணுங்கள் அந்த சிகப்பு கலர் துணியில் போடுங்க இது காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே இதை பண்ணுங்கள் இதை நீங்க கட்டி வச்சுட்டு நைட்டு எட்டு டு ஒம்போதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் வெள்ளம் போடுங்க இந்த வெள்ளம் போட்டுட்டு உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பசுமாடு இருந்ததுன்னா அந்த சாயரட்ச நேரத்தில் வந்து பார்த்து அப்படின்னா அது உள்ள போகும் அந்த டயத்தில் நீங்கள் பழகி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் இடத்து பக்கத்தில் மண் இருக்கும் இடத்துல அந்த இடத்துல இதை தூவிடுங்க இதை தூவிட்டு வரும்பொழுது ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய எறும்புகள் பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிடும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அதே மாதிரி எப்பயும் நம்ம சொல்கிறது தாங்க ஒரு ஒரு வேளை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு சகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு நூறுரூவாயோ ஐநூறு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அதை தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் சுற்றணும் சரிங்களா தலையை சுற்றணும் மேல் நோக்கி இப்படி சுத்தணும் சரிங்களா அந்த மாதிரி சுற்றிட்டு அதை எடுத்து அந்த காயினை எடுத்து போட்டுண்டே வாங்க அந்த சிகப்பு கலர் துணியில் போடுங்க இந்த மாதிரி சிகப்பு கலர் துணியில் போட்டுண்டே வரும்போது இதுக்கு நீங்கள் யாரை நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கிறதும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த துணி நிறையிறதுக்குள்ளேயே இந்த கடன் அடைகிறதுக்கான பாதையை கொடுக்கும் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க மந்திரத்தாளம் மாங்கா வராதுன்னு அப்படி கிடையாது மந்திரங்கள் இந்த இதெல்லாம் ஜபம் பண்ணி பண்ணும்பொழுதும் வாழ்க்கை மாறுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்